நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்குற பல கோவில்களை பார்த்திருக்கோம் அதுல நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கல வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் இன் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணியா அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருத்தலமான தேவ பிரயாகை திருக்கண்டம் என்னும் கடிநகர் என்பது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் பெரியாழ்வாரால் பாடல் பெற்ற இந்த தலம் உத்தரகாண்டம் மாநிலத்தில் தெக்ரி கார்வால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த தலம் ரிஷிகேஷிலிருந்து பத்ரிநாத்துக்கு போகிற வழியில் நாற்பத்தஞ்சாவது மைலில் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த தல வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவ பிரயாகையோட சிறப்பை பற்றி பத்ம புராணம் மத்திய புராணம் கூர்ம புராணம் அக்னி புராணம் ஆகிய புராணங்கள்ல கூறப்பட்டுள்ளன மிக சிறந்த யாகத்தை பிரம்மன் இங்கு துவங்கினதுனால இந்த இடத்துக்கு பிரயாகைன்னு பெயர் வந்தது திருமாலையே தேவனா கருதி இந்த இடத்துல யாகம் செஞ்சதால தேவ பிரயாகைன்னு ஆயிற்று தேவேந்திரன் இந்த தேவ பிரயாகைய பாதுகாக்கிறான் இங்க இருக்கிற ஆழமரந்தான் ஊழிக் காலத்துல அழியாம இருக்கும்னு அதோட இலையில தான் பெருமாள் குழந்தையா பள்ளி கொள்வார்னு மத்திய புராணம் சொல்கிறது இந்த தளத்துல இறைவன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோளத்துல நீலமேக பெருமாள் எனவும் வேணி மாதவன் என்றும் அழைக்கப்படுகிறான் இரவியோட பெயர் புண்டரீக வள்ளி விமலா என்பனவாகும் தீர்த்தம் மங்கள தீர்த்தம் கங்கை நதி பிரயாகை ஆகியன விமானம் மங்கள விமானம் என்னும் அமைப்பினை சார்ந்தது பெரியாழ்வாரால் பத்து பாக்களால் பாடல் பெற்ற இந்த தளத்தில்தான் கங்கை ஆறும் யமுனை ஆறும் கலக்கின்றன அலக்நந்தா ஆறும் பாகிரதி ஆறும் சங்கமிக்கின்றன மேலும் சரஸ்வதி ஆறும் இந்த இடத்துல கலக்கிறதால இது பஞ்ச பிரயாகைன்னு அழைக்கப்படுது எனவே இங்க வெள்ளப்பெருக்கும் நீரோட விரைவும் திடீரென உண்டாகும் இந்த தலத்துக்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் கால பைரவர் மகாதேவர் பத்ரிநாதர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்றும் கூடுமிடம் திரிவேணி ஆகும் ரிஷிகேஷிலிருந்து பத்ரிநாத்துக்கு போற வழியில வர முதல் திவ்ய தேசம் இது ரிஷிகேஷிலிருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த ஊர் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது கங்கோத்ரியிலிருந்து கிளம்பி வரும் பாகிரதி நதியும் பத்ரிநாத்திலிருந்து பிறந்து வரும் அலக்நந்தா நதியும் இணைந்து கங்கை என்ற நதியாக உருவெடுக்கும் அற்புதமான இடம் இது பாகிரதியோட பச்சை நிற தண்ணீரும் அலக்நந்தாவோட சாம்பல் நிற தண்ணீரும் ஒன்று கலப்பது கண்கொள்ளா காட்சியாகும் இந்த சங்கமத்தில் நீராடிட்டு பல படிகள் ஏறி குன்றின் மீது அமைந்திருக்கும் வன் புருஷோத்தமன் என்னும் நீலமேக பெருமாளோட திவ்ய தேச திருக்கோயிலை அடைய வேண்டும் பிரயாகைனா ரெண்டு நதிகள் இணையும் இடம்னு ஒரு பொருள் உண்டு ரெண்டு தேவ நதிகள் இங்கு இணையிறதால இந்த தலம் தேவ பிரயாகைன்னு அழைக்கப்படுது பிரயாகைனா தவம் செய்ய சிறந்த இடம்னு ஒரு பொருள் பிரம்மா தசரதர் ராமன் பரத்வாஜர் ஆகியோர் இங்க தவம் செய்திருக்கின்றனர் பரத்வாஜர் இங்க தவம் செய்த பிறகுதான் சப்த ரிஷிகள்ல ஒருவராக ஆனார் ராவணனை கொன்றதால ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக்கொள்ள ராமர் இங்க தவம் செய்தார் அதனால இந்த கோயில் ரகுநாத் ஜி மந்திர்னு அழைக்கப்படுது ராமர் அமர்ந்து தவம் செய்த இடத்துல ராமர் பாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இமயமலையில் தேவர்கள் வசிக்கிறார்கள் தெய்வங்கள் தங்கி அருள் பாலித்து வருகின்றன என்பதை உண்மையாக்கும் பொருட்டு அங்கே போற வழியில் சில அற்புதமான திருக்கோயில்களும் உள்ளன குறிப்பா ஹரித்வாரிலிருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல புகழ்பெற்ற கோயில்களும் உண்டு சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் இன்னைக்கும் அங்கு வாசம் செய்து வருகின்றனர் என்பது நிதர்சனமான உண்மை பிரம்மதேவர் தசரத மகாராஜா ஸ்ரீராமர் ஆகியோர் தவம் செய்த இடம் இங்க கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ ரகுநாத மூர்த்தியை ஆதிசங்கரர் ஸ்தாபித்தார் இந்த கோயிலுக்கு பக்கத்துல பத்ரிநாத் கால பைரவர் மகாதேவர் அனுமார் ஆகியோரோட மூர்த்திகள் உள்ளது இந்த இடத்துல தான் அலக்நந்தாவும் பாகீரதியும் சங்கமம் ஆகிறது இது கண்கொள்ளா காட்சி ஆதி கங்கையா போற்றப்படுகின்ற மிக அருமையான புண்ணிய ஸ்தலம் நதிகள்ல இறைவன் இருக்கிறார் என்பதை மெய்ப்பிக்கப்படும் விசேஷத்தை இங்கு பார்க்க முடியும் இந்த புண்ணிய நதிகள் சங்கமமாகும் இடத்துல நீராடி புருஷோத்த பெருமாளை தரிசித்தவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்குங்கிறது ஐதீகம் மகான்களுக்கும் முனிவர்களுக்கும் இறைவன் முக்தியை கொடுத்த ஸ்தலம் இன்னைக்கும் திருமால் இயற்கையில் கலந்து ஆசிர்வதிக்கிறாருங்கிற நம்பிக்கை இருப்பதால பகவானை தேடி வரும் பக்தர்கள் அதிகம் பரிகாரம் எப்படியாவது நாம வாழ்க்கையில முக்தி அடைந்திட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தேவ பிரயாகைக்கு கால் எடுத்து வைத்தால் போதும் முன் ஜென்ம பாவம் கழிவதோடு பெருமாளோட கடாட்சமும் கிடைத்துவிடும் கவலை பயம் விரக்தி போன்றவை விலகும் கஷ்டங்கள் தொலையும் வியாதிகள் விலகும் புண்ணியவான்களாக மாறி புகழ் எய்துவார்கள் கங்கை நதி மிகவும் புனிதமான நதி இமயமலை தொடர்களில் கங்கோத்ரிங்கிற இடத்துல உற்பத்தியாகும் கங்கை ஆனது தேவ பிரயாகைங்கிற இடத்துல தான் கங்கை என்று பெயர் பெறுகிறது விஷ்ணு பிரயாகை நந்த பிரயாகை கர்ண பிரயாகை ருத்ர பிரயாகை தேவ பிரயாகை ஆகிய பஞ்ச பிரயாகைகள் என்று அழைக்கப்படுகின்றன அலக்நந்தா ஆற்றோடு விஷ்ணு பிரயாகையில டாவுலி கங்கா நந்த பிரயாகையில பிண்டார் ருத்ர பிரயாகையில மந்தாகினி தேவ பிரயாகையில பாகிரதி ஆகிய ஆறுகள் கலந்து இங்கிருந்து கங்கைன்னு பெயர் பெறுகிறது மகாபலி என்ற அசுர பரம்பரையை சேர்ந்த மன்னன் சத்திரியர்களுக்கு ஏற்படுத்திய இன்னல்களினால் அவருக்கு பாடம் கற்பிக்க மகாவிஷ்ணு வாமன மூர்த்தியா அவதாரம் எடுத்து தன்னோட பாதங்களால அளந்த மூன்றடி நிலம் கேட்டார் மகாபலி மன்னன் சுக்கராச்சாரியாரின் அறிவுரையையும் மீறி தானம் தர ஒப்புக்கொண்டான் வாமனன் முதல் அடியால மண்ணுலகம் அடுத்த அடியால வானுலகம் முழுவதையும் அளந்து விட்டார் வானை அளந்த திருமாலோட அடிகள் சத்தியலோகத்துல தியானத்துல இருந்த பிரம்ம முன்னர் தோன்ற பிரம்மன் வியப்பும் பக்தியும் மேலிட தன்னோட கமண்டலத்தில் இருக்கிற நீரை திருமாலின் திருவடிகளின் மீது அபிஷேகம் செய்தார் திருமாலோட பாதங்களை கழுவிய அந்த நீரே பல்கி பெருகி பெரும் நீர்வீழ்ச்சியாக பூ உலகை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது இந்த தான் பாகீரதினின் தவத்துக்கு மெச்சிய சிவபெருமான் பாய்ந்து வரும் வெள்ளப்பெருக்கினால் பூமி பூமி அழிந்துவிடாமல் தன்னோட தலை மீது கங்கையை தாங்கி மெதுவாக பூமியில் விட்டார் இவ்வாறு கங்கையை தாங்கியதால கங்காதரன் எனப்படுகிறார் ரிஷிகேஷை கடந்து கங்கை ஹரித்வாரை அடைகிறது இங்க இருக்க ஹார்கி பௌரிங்கிற இடத்துல தான் கங்கை தாய்க்கு தினமும் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கப்படுகிறது அலகாபாத்ல இருந்து கனார் மிர்சாப்பூர் நகரங்களை கடந்த கங்கை தன்னோட பொலிவுல மாற்றம் கொண்டு காசியை அடைகிறது சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கடக்கும் கங்கை காசியில் மட்டும் ஏன் புனிதமாக கொண்டாடப்படுகிறது ஏன்னா கங்கையினால்தான் காசிக்கே சிறப்பு காசியிலிருந்து பலரோட பாவக்கணக்குகளை கணக்குகளை நேர் செய்து அவங்கள மோட்சத்திற்கு செல்ல உதவிய கங்காதேவி காசிப்பூர கடந்து பாட்னாவை அடைகிறாள் இங்கு கங்கையோட காக்ரா கண்டகி புன்புன் மற்றும் சோனே ஆகிய ஆறுகள் கலக்கின்றன மேற்கு வங்காளத்தின் மால்டாவிற்கும் வங்காள விரிகுடாவிற்கு இடையில் முர்சிதாபாத் நபத்வீப் கொல்கத்தா மற்றும் ஹவுரா ஆகிய நகரங்களை கடந்த கங்கையானது வங்க தேசத்தில் நுழைந்தவுடன் முக்கிய கிளையான பத்மா நதியாக உருவெடுக்கிறது இதோட டீசா ஜமுனா நதி சேர்ந்து பிரம்மபுத்ரா நதியோடு சேர்கிறது இங்கிருந்துதான் ஹூக்ளி நதியாகவும் மற்றும் பல கிளைகளாகவும் பிரிகிறது ஹூக்ளி நதியாக மாறிய கங்கையானது கடல்ல கலக்கும் இடமே புனிதமான கங்கா சாகர் என்று அழைக்கப்படுகிறது லட்சக்கணக்கான மக்கள் இந்த கங்கா சாகர்ல நீராடி கங்கை தாயே என்று குரல் எழுப்பி மனமாற அவளை வணங்குகிறார்கள் இந்த திவ்ய தேசம் பற்றி பெரியாழ்வார் தமது பெரியாழ்வார் திருமொழியில் பதினோரு பாசுரங்கள் பாடியுள்ளார் இந்த திவ்ய தேசத்திற்கு செல்ல முடியாதவர்கள் இந்த பாசுரங்களை படித்தாலே இந்த திவ்ய தேசத்தில் கங்கையில் நீராடிய அனுபவம் கிடைக்கும் என்கிறார் அவர் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்